தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விஎன் வீடியோ எடிட்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக எப்படி உங்களோட ஒரு வீடியோ யூடியூப் வீடியோ இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத ஏ டு இசட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஏ டு இசட் வர நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு டூலும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விஎன் வீடியோ எடிட்டர் அப்ளிகேஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண பிறகு இப்போ நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், ப்ளூ கலரில், அதை வந்து கிளிக் பண்ண பிறகு என் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஆள் அப்படின்றது ஒரு ஆர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஃபோல்டர் வைஸாக நீங்கள் என்னென்ன ஃபோல்டரில் என்னென்ன வச்சிருக்கீங்களோ அதை பர்டிகுலராக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டரில் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க, வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஃபோட்டோஸ் அப்படின்றத பார்த்தா இருக்குது, இல்லை அப்படின்னா டவுன்லோடில் போய்ட்டு ஆள் அப்படின்றத கிளிக் பண்ணால் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வீடியோஸ் மட்டும் வேணும் அப்படின்னா வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணிங்க ஆளில் போய்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு வீடியோ கிளிப் வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இந்த கிளிப் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 3:30 ஆட் ஆயிருக்கு அந்த வீடியோ கிளிப்பு. அடுத்து ஃபோட்டோஸ் அப்படின்றதில் போய்ட்டு இப்போ நம்ம வீடியோக்கு தேவையான ஒரு 3 பிக்சர் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பிக்சர் வந்து ஆட் பண்ணிட்டு கீழே உள்ள அந்த ஆரோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அவங்க வீடியோ ட்ராக் டைம் லைனில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வீடியோ இருக்குது, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கிளிப்போட ரேஷியோவில் வந்து எல்லாமே ஆட் ஆயிருக்கு. இது வந்து 16:9 ரேஷியோவில் இருக்குது, இதெல்லாமே அந்த ரேஷியோவில் வந்து ஆட் ஆயிருக்கு. இல்லை ரேஷியோ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிக்சர் வந்து கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இதெல்லாமே கரெக்டாக அந்த ரேஷியோவில் இருக்குன்னா வந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராப் ஆயிருக்கும், இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்மால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன ரேஷியோவில் நீங்கள் வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 9:16 அந்த ரேஷியோ வந்து 16:9 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிக்சர்லாம் இருக்குது உங்களுக்கு கரெக்டாக இல்லை, இது பிக்சர் வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த கிராப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கிராப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ உங்களோட பிக்சர் வந்து அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். 16:9 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா பிக்சர்லையுமே அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிராப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு 16:9 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் 3 பிக்சருக்குமே நான் அந்த ரேஷியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கிராப் ஆப்ஷன் அதாவது ஒரு பிக்சரை வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் கிராப் பண்ணணும். இதே மெத்தடில் தான் வீடியோவும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கிராப் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணாலும் இந்த இது வந்து வரும், பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு தான் நம்மளோட வீடியோஸ் வந்து தேவை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பில் வந்து நீங்கள் இது கிளிப் அப்படி இருக்கட்டும், கிளிப்புக்கும் உங்களுக்கு இமேஜுக்கும் சேம் தான். நான் இமேஜ் வச்சு உங்களுக்கு நான் டுட்டோரியல் சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் வர்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் A1, A2, A3 இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஃபில்டர்ஸ். இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 1 by 1 உங்கள் பிக்சரில் அல்லது வீடியோஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஒரிஜினல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, கலர் கரெக்ஷன், கலர் ஃபில்டர்ஸ் அது. அதுக்கடுத்து ட்ரிம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண பிறகு இப்போ 3 செகண்டுக்கு டிஃபால்ட்டாக ஆட் ஆயிருக்கு. இல்லை இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா 1 செகண்ட் வந்து போதும் எனக்கு அப்படின்னா 1 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 செகண்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2வது பிக்சர் 3வது பிக்சர் ரெண்டாவதுலாம் நம்ம செலக்ட் மேலே பார்த்தீங்கன்னா 2 by 4 அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப்பு, 2வது இமேஜ். இப்போ அடுத்து நம்ம அதே 1 செகண்டுக்கு கொண்டு போனால் அந்த ஆரோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 செகண்டில் இருக்குது, இதே நான் 1 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா இமேஜஸ்க்கும் பார்த்திங்கன்னா 1 செகண்டில் அது எத்தனை செகண்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் இந்த ஆரோ அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா 3 பிக்சருமே 1 செகண்டில் ஆட் ஆயிடுச்சு. அடுத்து பார்க்கலாம் அடுத்து என்ன இருக்குது. ட்ரிம்முக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ருக்கு, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சருக்கு அல்லது வீடியோ கிளிப்புக்கு அனிமேஷன் வந்து கொடுக்குறது. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். பிளாக் அப்படின்றத பிளிங்க் ஆகுது, ஒயிட் அப்படின்றத செலக்ட் பண்ணுவோம், ஒயிட்டில் வந்து பிளிங்க் ஆகுது. இதில் வந்து ஸ்பின் இன் அப்படின்றத செலக்ட் பண்ணும்போது வந்து பின்னா ஃப்ரண்ட்டில் இருந்து பேக்கு போயிட்டு ரொட்டேட் ஆகுது. இந்த மாதிரி இதில் வந்து அனிமேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு தேவையானது செலக்ட் பண்ணிக்கலாம், தேவையான அனிமேஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து க்ரீன் கலரில் இருக்கு பாருங்கள், இதை வந்து ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இந்த 50 செகண்ட் 0.50 செகண்ட்ஸ் வர மட்டும்தான் இந்த அனிமேஷன் இருக்கும். இதுக்கடுத்து நார்மல் பிக்சராக தான் இருக்கும். இல்லை இது வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா பிக்சருமே என்டையர் வர லாஸ்ட் வர அப்ளை ஆகும். இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அனிமேஷன் வந்து கொடுத்துக்கலாம். தேவையில்லை அப்படின்னா அதே மாதிரி நன் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். தேவை அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இது எஃபெக்ட்ஸ் பார்த்தியாச்சு. அதுக்கடுத்து ஸ்ப்ளிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸ்ப்ளிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை வந்து பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எல்லோ கலர் வந்தப்பறம் லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ராக் பண்ணிங்க. அப்போ தான் ரொம்ப போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும் அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சென்டராக வந்து கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லைட்டாக ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நடுவுக்குள்ள போர்ஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னா இதே தான் வீடியோ கிளிப்புக்குமே நான் பிக்சர் வச்சு உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன், அவ்வளோதான். இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், இந்த நடுவுக்குள்ள போர்ஷன் தேவையில்லாத அப்படின்றதுனால அந்த போர்ஷன் வந்து செலக்ட் பண்ணி மேலேயும் டெலிட் ஆப்ஷன் இருக்கும், இல்லை அப்படின்னா கீழேயும் டெலிட் ஆப்ஷன் கூட டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராப் ஆப்ஷன் இருக்குது, நம்ம கிராப் ஆப்ஷன் பிக்சருக்கு ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து ரொட்டேட் ஆப்ஷன், இப்போ இந்த பிக்சர் வந்து நேராக இருக்குது, இல்லை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ மிரர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு பார்க்குற மாதிரி கொண்டு வரணும்னா அந்த மிரர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி மிரர் வந்து, அதாவது நம்ம பார்க்குற வந்து கண்ணாடியிலேருந்து பார்க்குற மாதிரி, கண்ணாடி தான் அது, டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு பார்க்குற மாதிரி தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளிப் அப்படின்றது இப்போ இதை வந்து அப்ளை பண்ணுற மாதிரிங்க. இங்கே நேருக்கு நேராக இருந்தது தலைகளாக இருக்குது, இந்த மாதிரி ஃப்ளிப் ஆப்ஷன் உங்களுக்கு உங்கள் பிக்சர் வந்து ஆல்ரெடி தலைகளாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நேராக வந்து கொண்டு வந்துக்கலாம். அடுத்து ட்ராக் பண்ணுங்கள், ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக உங்களோட பிக்சர் வந்து கொண்டு வந்துடும். அதுக்காக தான் அடுத்து பிஜி உங்களுக்கு பேக்ரவுண்ட் இதெல்லாம் தேவையில்லை. ஜூம் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து கொடுத்துக்கலாம், இதில் ஜூம் இன் ஜூம் அவுட் இந்த மாதிரி நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதில் உங்களோட பிக்சருக்கு ஸ்டார்டிங்கில் தேவை அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள், இல்லை நன்ன ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அது லாஸ்ட்டில் அவ்வளோ ஃபார்வர்டு தேவை கிடையாது நம்மளுக்கு எடிட்டிங்கில். நான் முக்கியமாக விஎனில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பிக்சர் லைனில் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து வீடியோ கிளிப்பே நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஃபில்டர் பார்த்தாச்சு, ட்ரிம்மு பார்த்தாச்சு. இதில் எது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து நம்ம பார்க்கல. இப்போ நான் ஸ்பீடு வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா 8x கொடுத்துருக்காங்க, இதில் வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1.8x அந்த அளவுக்கு தான் உங்களால் ஸ்பீட் பண்ண முடியும். இப்போ நம்ம 3 செகண்ட் தான் நம்மளோட வீடியோஸ் வந்து, இது வந்து ஸ்பீட் பண்ணோம் அப்படின்னா டியூரேஷன் வந்து கம்மியாக இது பாருங்கள், 2.32 செகண்டுக்கு வந்துருச்சு. இதை அட்ஜஸ்ட் பண்ண ரொம்ப குயிக்காக நம்மளோட வீடியோஸ் வந்துடும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதுதான் ஸ்பீடு. இல்லை ஸ்லோ பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் இப்போ 6 செகண்ட் வந்துருச்சு, ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு மூவ் ஆகுது. இன்னமும் நம்ம கீழே இறக்க அதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா லென்த் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து 19 செகண்ட் வரை இருக்குது. இதில் ஸ்பீடு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு, இல்லை ஸ்லோ பண்ணும் அப்படின்னா தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துடலாம். இது ஸ்பீடு ஆப்ஷன். இந்த கிளிப்பில் வந்து உங்களுக்கு வால்யூம் இருக்குது, இந்த வால்யூம் வந்து தேவையில்லை அப்படின்னா அந்த வால்யூம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்க வால்யூம் வந்து மியூட் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா இதில் உள்ள வால்யூம் வந்து கேட்காது, நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராப் ஆப்ஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு, ரொட்டேட் பார்த்தாச்சு, மிரர் பார்த்தாச்சு, ஃப்ளிப்பு இதெல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து ரிவர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, இது எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு தெரியும், கெயின் மாஸ்டரில் நம்ம நிறையா பார்த்துருப்போம். இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க ஆடியோ வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோ ட்ராக்ல டேரெக்டாக ஆட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ யூஸ் பண்ணி ஒரு வீடியோ கிளிப் வச்சுருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ கிளிப் தேவையில்லாம் அதில் சாங் தேவைன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ கிளிப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இது நான் இந்த கிளிப் இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து நம்ம எப்படி டேரெக்டாக ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அதனால் டெலிட் பண்ணிட்டேன். அடுத்து வீடியோ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளே ஆகுதுல, இது வந்து தலைகளாக ப்ளே பண்ணுறது, லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் வர மாதிரி, அதுதான் ரிவர்ஸ் ஆப்ஷன். இப்போ நான் ரிவர்ஸ் ஆப்ஷனே நான் கிளிக் பண்ணுறேன், ரொம்ப குயிக்காகவே நம்மளுக்கு ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஃபுல் ப்ரிவியூ தெரியுது பாருங்கள், அதுலேருந்து அப்படியே உங்களுக்கு மறையிற மாதிரி கொண்டு வந்து பாருங்கள். இதுதான் ரிவர்ஸ் ஆப்ஷன், இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ், இது ஃபார்வர்டு அது தேவையில்லை, நம்ம விட்டுறலாம். வீடியோக்கு தேவையானது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வீடியோ கிளிப்லேயும் பார்த்தாச்சு, இமேஜ்லேயும் நம்ம எல்லா எடிட்டிங்கில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இந்த ஆடியோ அப்படின்றதுக்கு பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டார்டிங்க்கு வந்துடலாம். இப்போ ஆடியோ ட்ராக் ஆடியோக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஓவராலாக சொல்கிறேன். இதில் மியூசிக் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மை மியூசிக் அப்படின்றதில் போயிட்டு இதில் மியூசிக் லைப்ரரி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கேலரியில் வச்சுருக்க அந்த மியூசிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை யூஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் நம்ம எடிட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 6.48 அந்த டியூரேஷன் வரதான் இருக்குது, அதனால் டோட்டலாக நம்ம அவ்வளோதான் ஆட் பண்ண முடியும். அதில் உங்களுக்கு பர்டிகுலராக எந்த போர்ஷன் தேவையோ அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி, ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவையில்லை அப்படின்னா அதை க்ராப் பண்ணி, இந்த இடத்துல உள்ள போர்ஷன் எனக்கு தேவை அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து கரெக்டாக ஆட் ஆச்சு, இந்த அளவுக்கு தான் ஆட் ஆகும், கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். இப்போ நீங்கள் இதில் வந்து இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் ஏதாவது யூடியூப் வீடியோ அல்லது ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது நீங்கள் வாட்டர்மார்க் ஆட் பண்ணுறது டேரெக்டாக இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த இடத்துல கரெக்டாக நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன். வந்த பிறகு இந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இதுதான் டெக்ஸ்ட் டி அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹெட்டிங் 1 அப்படின்றது, இது வந்து ஆடிய ஹெட்டிங் அப்படின்னு இருக்கலாம், இது வந்து நல்லா பெரிய போல்டாக இருக்கும் அந்த டெக்ஸ்ட். அது கீழே பார்த்தீங்கன்னா சப் டைட்டில் சப் ஹெட்டிங் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அது வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும். அதுக்கடுத்து உள்ளக்குள்ள கண்டென்ட்டுக்கு வந்து ஸ்மாலாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இதில் வந்து டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையா எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட்டுக்கு.
இப்போ நான் ஆட் ஹெட்டிங் அப்படின்றத கொடுத்துட்றேன். கொடுத்த பிறகு இப்போ இதில் நம்ம வந்து நம்மளோட நேம் வந்து டைப் பண்ணும். இப்போ நம்ம சேனல் நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன். இப்போ நார்மலாகவே டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழ் அண்ட் டெக் அப்படின்னா டைப் பண்ணி டைப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட சைஸ் வந்து இதிலேயே சைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதிலே இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் இங்கேயே சொல்லிடுறேன். இதில் ஆட் ஃபாண்ட் அப்படின்றதுல ஒரு ப்ளஸ் சிம்பல் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் ஆப் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபைல் மேனேஜரில் வச்சுருக்க உங்களோட ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மை ஃபாண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து நான் ரெண்டு ஃபாண்ட் ஆல்ரெடி நான் ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன், இப்போ ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த ஃபாண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபாண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுபோக டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதுலேயும் கொஞ்சம் நிறையா ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஃபாண்ட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஃபாண்டோட ஸ்டைலு சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வந்து வேணுமோ அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க டபுள் கலர் வர மாதிரி. இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இதுலேயும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துலாம். அடுத்து இதே தான் இந்த டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்லேயும் உங்களுக்கு இது கொஞ்சம் தூரம் போதும் அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து செலக்ட் பண்ணி இந்த நடுவுக்குள்ள உள்ள போர்ஷன் தேவையில்லை அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நடுவுக்குள்ள உள்ள போர்ஷன் வந்து செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை இது டெலிட் பண்ண பிறகு இந்த ரெண்டையும் ட்ராக் பண்ணி கூட இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ இந்த கிளிப் வந்து செலக்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து செலக்ட் பண்ணி அப்படியே நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணி டெலிட்டோட பண்ணிக்கலாம். இதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த இது வந்து செலக்ட் பண்ணிட்டு டைரக்ட் டெலிட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்து ஃபார்மேட் அப்படின்றத கிளிக் பண்ண பிறகு இப்போ நம்ம வந்து சென்டரில் இருக்குது. இந்த பொசிஷன் வந்து நம்ம எங்கே கொண்டுட்டு போகணும் அப்படின்னு வைக்கலாம். மேலே கொண்டு போனால் மேலே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரு பாட்டமு பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா கார்னர் ரைட் சைட் கார்னர் லெஃப்ட் சைட் கார்னர் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சென்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அலைன்மெண்ட் வந்து ரெண்டு மூணு வாரத்தை ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அலைன்மெண்ட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு மூணு லைன் ஆட் பண்ணியிருந்தேன் அலைன்மெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி போல்டு இட்டாலிக் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க லெட்டருக்கு நடுவில் லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்றத கிளிக் பண்ணி ஒரு லெட்டருக்கு நடுவில் உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் ஸ்பேஸ் வேணுமோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கோம், ரெண்டு மூணு லைன் ஆட் பண்ணால் லைனுக்கு நடுவில் இது அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அஜிட்டு நீங்கள் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துடலாம். அடுத்து பொசிஷன் அதே தான், இதை வந்து நீங்கள் அங்கே பாட்டம் டாப் வந்து ஒரு ஒரு தான் நம்ம கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோம். பாயிண்ட் பாயிண்டாக நாட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நாட்டிக்கலாம். இல்லை ஒன்றாவது இப்படி ட்ராக் பண்ணி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை பொசிஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ட்ராக் பண்ணலாம். பிளெண்டிங் ஆப்ஷன், பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து இதில் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்தோன்னா அதோட மெர்ஜ் ஆகும். நார்மலாக வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். பிளெண்டிங் ஆப்ஷன்லாம் வீடியோ கிளிப்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பார்ட்டிகல்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம் அதில் வந்து நான் காட்டுறேன். அடுத்து மாஸ்க்கு ஸ்டைலு ஸ்டைல் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த கொடுத்துருந்தாங்க. சப்டைட்டில் இந்த மாதிரி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ டெக்ஸ்ட் லேயரில் நம்ம எல்லாமே ஆட் பண்ணி பார்த்தாச்சு. சாங் ஆட் பண்ணியாச்சு, டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லேயரில் வந்து அதாவது டேரக்ட் மீடியாவில் இந்த ப்ராஜெக்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் லேயரில். அதாவது தான் இதுதான் அந்த லேயர் ஆப்ஷன். இதில் வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்துடலாம். வந்த பிறகு இந்த லேயர் ஏதாவது இது லேயர் ஆப்ஷன் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வீடியோ ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் இதில் இருக்க க்ரீனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ இந்த க்ரீன் கலர் அப்படின்றதுனால இது அப்படியே நான் ட்ராக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோமா அப்படின்றது பாருங்கள், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து செலக்டில் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கலர் ரிமூவ் பண்ணுவான்னு கேட்குது. அதை ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல உள்ள கலர் வந்து ரிமூவ் பண்ணுமோ அந்த கலர் வந்து செலக்ட். இப்போ க்ரீன் கலர் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு அதையும் கரெக்டாக ரிமூவ் ஆகலைன்னா இதில் இன்டென்சிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணி இதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் இது ஃபுல்லாக கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு போகுது பாருங்கள். இதை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரெண்டு ஆப்ஷனையும் அட்ஜஸ்ட் பண்ணி க்ரீன் கலர் வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துலாம். அதுக்கடுத்து இந்த ஆரோவை ட்ராக் பண்ணி சைஸ் வந்து பெருசாக்கி உங்களோட வீடியோஸில் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு கூட நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் க்ரீன் கலர் ரிமூவ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் பிளெண்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம் நம்ம வீடியோ எடிட்டிங்க்கு. அந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதோ அதை எப்படி எடிட் பண்ணுறது சொல்கிறேன். அதிலே பார்த்தீங்கன்னா அந்த லேயர் ஆப்ஷனில் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி வீடியோ ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி நீங்கள் இப்படி கூட நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அல்ல அப்படின்னா அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெம்ப்ளேட் என்ன சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வரும். ஃபில் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி இந்த ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. அடுத்து இதில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த பிளெண்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
இந்த டெம்ப்ளேட்டை உங்கள் பிக்சரோட மிர்ச் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த லைட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கும், மேக்ஸிமம் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு நீங்கள் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணி எடிட் பண்ணியாச்சு, க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணி எடிட் பண்ணியாச்சு, இந்த ஒரு கிளிப்பை எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூவிங் அனிமேஷன் வந்து கொடுக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த டெக்ஸ்ட்டுக்கே நம்ம மூவிங் அனிமேஷன் கொடுத்துக்கணும். எல்லாத்துக்குமே சேம் தான். இப்போ அந்த டெக்ஸ்ட் லேயர் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ கீழே இருக்குது. இந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து செலக்ட் பண்ண பிறகு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மூவிங் அனிமேஷன் கொடுக்க போகிறோம். இதில் வந்து கீ ஃப்ரேம் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த இடத்து வர ஸ்டாண்டர்டாக இருக்கணும். இந்த இடத்துல நடுவுக்கில் வந்து நம்ம அனிமேஷன் கொடுக்க போகிறோம். அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு வந்துடணும். அதுக்காக இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நடுவுக்கில் நம்ம இது அனிமேஷன் கொடுக்க போகிறதுனால அந்த கரெக்டாக அந்த நடு பாயிண்ட்டு ஃபுல்லிக்கு வந்துட்டு இந்த இடத்த எங்கேருந்து கொண்டு போகணுமோ, இப்போ இந்த இடத்துல இருக்குது இல்லை இந்த கார்னர் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த கார்னர் கொண்டு போயிருங்க. இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இது வந்து கரெக்டாக இருக்குது, இந்த கார்னருக்கு வந்து வருது பாருங்கள். அதுக்கடுத்து நார்மலாக அதே பொசிஷனுக்கு வந்துருச்சு. மறுபடியும் இந்த ஒரு ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு இந்த பக்கம் நீங்கள் ட்ராக் பண்ணலாம். இப்போ இதில் இங்கிட்டிருந்து நாட்டி பாருங்கள். இப்போ இந்த இது இங்கிட்டு போகுது. அடுத்து ஒரு லைட்டாக ட்ராக் பண்ணிட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு இப்போ சென்டருக்கு வந்து கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஆப்ஷன் பார்த்தாச்சு. அவ்வளோதான் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ எடிட்டிங் எப்படி நம்ம விஎன் எடிட்டரை வச்சு நம்ம பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம எடிட் பண்ணது வரை உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இது இந்த மாதிரி நீங்கள் உங்களோட யூடியூப் வீடியோ இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் வீடியோவாக இருக்கட்டும், எந்த வீடியோனாலும் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடிட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரெசல்யூஷன் அப்படின்றதில் உங்களுக்கு 720 வேணும் அப்படின்னா அதை வந்து ட்ராக் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்துடலாம். இல்லை 1080 வேணுமா, இல்லை 4K வேணுமா, இல்லை 2K அந்த அளவுக்கு அந்த ஃபார்மேட்டில் போதுமா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1080 அப்படின்னா நீங்கள் 1080 வந்து செட் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 60 FPS வரை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் மொபைலுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட அந்த ஃபார்மேட்டும் சப்போர்ட் ஆகும். இதெல்லாம் மொபைலோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தா உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ நான் 1080 13 FPS வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பிட்ரேட் வந்து இதுக்கு தக்கன அது நம்ம 1080 என்ன வருமோ ஆட்டோமேட்டிக்காக உள்ளதுதான், இல்லை மேனுவலாக கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டராயிரும், குயிக்காகவே ரெண்டராயிரும். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டர் பண்ணி உங்களோட வீடியோஸ் வந்து யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல குவாலிட்டியில் வரும். அவ்வளோதான், அந்த சேவ் ஆயிடுச்சு. இதில் வந்து டைட்டில் வந்து நீங்கள் கொடுத்துட்டு சேவ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் அண்ட் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.